தந்தை மைந்து தூயாவின் திருப்பெயர்னாலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வாழ்த்து வரவிருக்கிறோம். மூவரு கடவுள்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற நான்காவது ஞாயிறிலே நாம் அனைவரும் வழிபடும்படியாக அழைக்கப்படுகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்கடவும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் உங்கள் வாய்களை நன்மையால் நிரப்புகிறார். இதோ கர்த்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கின்ற வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் ஆண்டவரை தொழுவோம். கடவுள் தாமே இந்த ஆராதனை தொடக்கு முதல் நிறைய முதல் பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி இறை வேண்டல் செய்வோம். எல்லா புத்திக்கும் மேலான இறை சமாதானத்தை அருளுகிற எங்கள் கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூட முடியவில்லை என்று சொன்னாலும் எங்கள் அனைவரையும் நீர் ஆவியிலே ஒன்றிணைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வீடுகளிலே தனித்திருந்து இந்த காணொலியின் வழியாக இறை வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற உமது அடியார்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் இறை வேண்டல் செய்கிறோம். அவர்கள் கூடிய விரைவிலே சுகம் பெற்று திரும்பி இல்லங்களுக்கு சேர நீர் அருள் தர வேண்டுமா இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக நாங்களும் வெளியே செல்லுகின்ற பொழுது நாங்கள் பாதுகாப்போடு செல்லவும், அரசு கொடுக்கின்ற அனைத்து திட்டங்களையும் அல்லது அறிவுரைகளையும் ஏற்று என்னுடைய வாழ்விலே செயல்படுத்த நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வழிபாட்டில் நாங்கள் பாடுகின்ற பாடல் உமக்கு துதி உண்டாகவும், அருளுரை எங்களுடைய வாழ்வுக்கு ஏற்றதாக இருக்கவும், திருமறை பாடங்கள் எங்களுடைய வாழ்விலே அசையாத நம்பிக்கையை கொண்டு வருவதாக இருக்கவும் நீர் வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். உமைக்கே துதியும் கனமும் மாட்சிமையும் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 249வது பாடல் நல் மீட்பர் பட்சம் நில்லும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். Thank you.
நமது காலை மாலை ஆராதனை முறைமையிலே இரண்டாவது முறைமையை நாம் யாவரும் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலை கூர்ந்து நாம் மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். திரியக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்புறே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியராக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியராக கடவுளே, எக்காலம் எல்லா புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். நான் எழுந்து என தகப்பனத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகினால் நாம் இருக்கிற இடங்களிலே, வீடுகளிலே நாம் அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. நாம் யாவரும் இணைந்து இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கி நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தி நமக்கு கட்டளையிட்டர்லி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியான இன்றைய வேத பாடம் ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 43 வரை. ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 43 வரை. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். வாசிக்கும்படியான வேத பாட வாசித்தாயிற்று. Today's Bible reading is taken from Philippians 3 verses 1 to 16.
In conclusion, my brothers, be joyful in your union with the Lord. I don't mind repeating what I have written before you, and you will be safer if I do so. Watch out for those who do evil things, those dogs, those men who insist on cutting the body. It is we, not they, who have received the true circumcision, for we worship God by means of His Spirit and rejoice in our life in union with Christ Jesus. We do not put any trust in external ceremonies. I could, of course, put my trust in such things. If anyone thinks he can trust in external ceremonies, I have even more reason to feel the way. I was circumcised when I was a week old. I am an Israelite by birth, of the tribe of Benjamins, a pure-blooded Hebrew. As far as keeping the Jewish law in concern, I have a Pharisees, and I was jealous that I persecuted the church. As far as a person can be righteous by obeying the commands of the law, I was without fault. But all those things that I might count as profit, I now reckon as loss for Christ's sake. Not only those things, I reckon everything as complete loss for the sake of what is so much more valuable, the knowledge of Christ Jesus, my Lord. For His sake, I have thrown everything away. I consider it all as mere refuse, so that I may again Christ and be completely united with Him. I no longer have the righteousness of my own, the kind that is gained by obeying the law. I now have the righteousness that is given through faith in Christ. The righteousness that comes from the God is based on faith. All I want is to know Christ and be experience the power of His resurrection, to share His sufferings and become like Him in His death, in the hope that I myself will be raised from death to life. I do not claim that I have already succeeded or I have already become perfect. I keep striving to win the prize for which Christ Jesus has already won me to Himself. Of course, my brothers, I really do not think that I have already won it. The one thing I do, however, is to forget what is behind me and do my best to reach what is ahead. So I run straight towards the goal in order to win the prize which is God's call through Christ Jesus for the life above. All of us who are spiritually mature should have the same attitude. But if some of you have a different attitude, God will make this clear to you. However that may be, let us go forward according to the same rules we have followed until now. Here ends the Bible reading. Praise be to God. திருப்பாடல்கள் 100 நாம் யாவரும் இணைந்து பாடலாக பாடுவோம். Oh,
விசுவாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 19வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 முடி. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்ன நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கோள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சியை சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதலை கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணையாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த அஸ்தை உள்ளவனாயிருக்கிறபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். வாசிக்கும்படியான சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிஞ்சாயிடுச்சு. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்பாக வருகின்ற 4வது ஞாயிறில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த வேளையிலேயும் கர்த்தர் இந்த வழிபாட்டையும் காணொலியில் கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வீடுகளிலே ஆசீர்வதித்து என்றென்றும் வழி நடத்துவாராக. ஆமீன். பிரியமானவர்களே, சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, ஆண்டவரின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர் சியோன் மலையில் போல என்றும் அசையாதிருப்பார். ஆண்டவரின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் சியோன் மலையைப் போல அவர்கள் அசையாதிருப்பார்கள். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதைப் போல ஆண்டவரை நம்புகிறவர்களை எப்பொழுதும் ஆண்டவர் சுற்றியிருப்பார் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நம்மை ஆண்டவர் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டுகிறோம். சில நேரங்களிலே நம்மை பாதுகாப்பவர் யார், நம்மை யார் பாதுகாக்க இயலும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே இதோ இந்த 125வது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை பாதுகாக்கின்றார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருப்பதைப் போல
நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலே ஆண்டவரின் மேல் விசுவாசம் வைப்போம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்வோம். இந்த கொரோனா தொற்று வியாதியின் காரணமாக வீடுகளில் முடக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஒருவேளை வாகனத்தில் சென்றால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது, அல்லது நம்மை விசாரிப்பதற்கு வெளியிலே காவலாளிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நோய்க்கு அல்லது இந்த தொற்று வியாதிக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அதற்காகவும் நீங்கள் தொடர்ந்து இறைவேண்டல் செய்யும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலையிலே தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொலியின் வழியாக கண்டுகொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய இருதயத்தின் தியானம் உன் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், தற்கால உலகில் இளைஞர்களின் ஆன்மீகம். தற்கால உலகின் இளைஞர்களின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் கன்டெம்பரரி வேர்ல்ட். இன்றைய உலகிலே இளைஞர்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக, வழக்கமாக இந்த ஜூன் மாதமானது இளைஞர்களின் மாதமாக கொண்டாடப்படுகிறது. 2007 முதல் 2010 வரை சென்னை பேராயத்திலே வாலிபர்களுடைய போர்ட் ஆஃப் யூத் ஒர்க், அதற்கு டைரக்டராக இயக்குநராக நான் இருந்து செயல்பட்ட எண்ணங்கள் எனக்கு எப்பொழுதும் முன்பாக நிற்கிறது. இந்த போர்ட் ஃபார் யூத் ஒர்க், இதிலே இளைஞர் பணி வாரியத்திலே என்னை இணைத்து கொண்டு செயல்பட்ட காரணத்தினாலே சென்னை பேராயத்தில் இருக்கின்ற பல இளைஞர்களை சந்திக்கும்படியான வாய்ப்பு கிடைத்தது. அவர்களோடு பழகும்படியாகவும், நட்புறவு கொள்ளும்படியாகவும், அவர்களுடைய வாழ்வை புரிந்து கொள்ளும்படியாகவும், அவருடைய துன்ப துக்கங்களிலே பங்கேற்கும்படியாகவும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சென்னை பேராயத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு பெரிய மாநாடை நடத்தி அந்த மாநாட்டிலே அவர்களை நல்வழிப்படுத்தி அனுப்புவது சென்னை பேராயத்தின் வழக்கம். ஆனாலும் இந்த கொரோனா வியாதி பரவின காரணத்தினாலே நம்மால் அப்படி ஒன்று கூட முடியவில்லை. திருச்சபையிலையும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்த முடியவில்லை என்பதை குறித்து நான் அதிக வருத்தம் அடைகிறேன். இளைஞர்கள் என்று சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன? எனக்கு மூன்று திருமறையினுடைய வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது. ஒன்று, அது நாம் அனைவருக்கும் நன்றாக அறிந்த ஒரு சங்கீதம், சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எவ்வாறு சுத்தம் செய்ய முடியும்? ஹவு கேன் எ யங் மேன் கிளென்ஸ் இஸ் வே? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உமது வசனத்தை காத்து கொள்ளுகிறதினால்தானே. ஆண்டவருடைய வசனத்தை ஒரு வாலிபன் காத்து கொண்டால் ஒழிய, அதை ஏற்றுக்கொண்டால் ஒழிய, அதன்படி நடந்தால் ஒழிய தன்னை அவன் பாதுகாக்க முடியாது என்பதை இந்த சங்கீதம் அழகாக சொல்லுகிறான். தொடர்ந்து பிரசங்கி 12:1 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உன் வாலிப பிரயாணத்திலே, உன்னுடைய வாலிப நேரங்களிலே நீ கர்த்தரை நினை. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக நீ ஆண்டவரை தேடு என்று சொல்லி அழகாக இந்த பிரசங்கியினுடைய புத்தகம் அழகாக சொல்கிறார். சாலமோன் எழுதுகிறார், தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக நீ கர்த்தரை தேடு, உன்னுடைய வாலிப பிரயாணத்திலே நீ ஆண்டவரை தேடு, உன் சிருஷ்டிகரை தேடு, உன்னை படைத்தவரை நோக்கி நீ தேடு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை! மக்களை, அருமையான வாலிபர்களை வழிநடத்துகிற ஒரு வார்த்தை. மூன்றாவது வசனம், அது 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை செய்யாதவனும் நீ உன்னை பாதுகாத்துக்கொள். நீ உன் வார்த்தையிலும் நீ நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஆவியிலையும்
கற்பிப்பதிலேயும் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வசனங்கள். ஆகையினாலே இந்த வசனங்களை நாம் திருமறையிலிருந்து நாம் காணுகிறோம். குறிப்பாக நம்மிடையே இருக்கின்ற யூத் அல்லது இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமது திருமறையிலே எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு இளைஞனை திருமறை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு நாள் ஒரு அரசன் திடீரென்று ஒரு பெரிய ஒரு விழாவுக்கு மக்களை அழைத்தார். எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்னவென்று சொன்னால், கடந்த 2-3 நாட்களாக இந்த அரசன் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ், ஒரு பெரிய பிரச்சனையோடு இருந்தார். யாரிடத்திலும் பேசுவதில்லை. அவர் ஏதோ ரகசியமாக மக்களிடத்தில், மந்திரிகளிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். திடீரென்று இவருக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது. மிகவும் மகிழ்ச்சியடைந்தவராக எல்லாரையும் வரவழைக்கின்றார் என்று சொல்லி மக்கள் ஓடி சென்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை நான் ஒரு நாடக வடிவிலே உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் திருமறையிலே ஆதியாகமம் 41 அதிகாரம் 37 43 வசனத்தை தான் நான் இப்படி சொல்லி கொண்டிருந்தேன் உங்களுக்கு. ஒரு இளைஞன், 30 வயது கொண்ட ஒரு இளைஞன், அவன் மிகவும் அழுக்குடையவனாகவும் நல்ல உடை உடைத்து இல்லாதவனாகவும் ஒருவேளை பல நாட்கள் குளிக்காதவனாகவும் எங்கேயோ சிறையில் இருந்தவனைப் போல காணப்படுகிறான். அவனை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி இந்த பார்வோன் அவனை பார்த்து சொல்லுகிறார், கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் இவனோடு கூட இருக்கிறார், இவனை போன்ற ஒரு ஆன்மீகவாதி, இவனை போன்ற இறை பக்தி உள்ளவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு பெயரும் சூட்டுகிறார். எகிப்தினுடைய மொழியிலேயே சாபநாத் பனாகே என்ற பெயரை வைக்கின்றார். சாபநாத் பனாகே என்ற பெயரை எகிப்தின் மொழியிலே வைத்தது மட்டுமல்லாமல், அவனுக்கு தங்க கழுத்துக்கு தங்க ஆபரணத்தை போடுங்கள், அவருக்கு உடுத்து வீங்கள், சிறப்பாக உடுத்து வீங்கள், தங்க மோதிரங்களை போடுங்கள், அது மாத்திரமல்ல நல்ல உடைகளை அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவரை அந்த நாட்டிற்கே ஒரு முதல் மந்திரியாக அவர் வைக்கின்றார். அவர் யார் என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர்தான் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? இந்த யோசேப்பினுடைய ஆன்மீகம் அந்த இஸ்ரேல் மக்களுடைய வரலாறை தலைகீழாக புரட்டி போட்டது. ஒரு மனிதனுடைய ஆன்மீகமானது இஸ்ரேல் மக்களுடைய தலையெழுத்தை மாற்றிவிட்டது. அன்றைக்கு சாதாரணமான நாடோடிகளாக இருந்த மக்கள் இன்றைக்கு பெரிய வல்லரசு அரசாக மாறியதும், உலகத்திலே மிக சிறந்தவர்களாக மாறியதும் காரணம் என்ன? அன்றைக்கு யோசேப்பினுடைய ஆன்மீகம் அப்படியாக தலைகீழாக புரட்டி போட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. யோசேப்பை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? முதலாவது, யோசேப்பு ஒரு அழகான ஒரு மனிதன், வெரி ஹேண்ட்ஸம் மேன். அதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த யோசேப்புக்கு ஒரு வெளிப்படையான மனம் உண்டு. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற மனம் அல்ல. மாறாக எதையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவார். ஆகையினாலே பலர் இவருடைய வார்த்தையினாலே காயப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது திருமறையில் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்புக்கு இன்னொரு குணம் என்னவென்று சொன்னால், எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுளை விடாப்பிடியாக பற்றி கொள்கிற குணம் அவரிடத்திலே உண்டு. எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு துன்பத்தையும் தாங்கிக் கொள்கிற மனத்தையும் யோசேப்புக்கு ஒரு நல்ல அருமையான குணம் ஒன்று உண்டு. அது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு மன்னிக்கின்ற குணம் உண்டு. எதிர்பாராமல் கைமாறு பாராமல் உதவி செய்கின்ற எண்ணமும் உண்டு. தனக்கு கடவுள் கொடுத்த வரங்களை மற்றவர்களுக்காக பயன்படுத்துகிற குணமும் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்ட அரிய குணம் படைத்த இந்த யோசேப்பை குறித்து, வரலாறை குறித்து நமக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம். 17 வருடங்கள் தன் தந்தையோடு வாழ்ந்தார். திருமறை சொல்லுகிறது, ராகேல் யாக்கோபு என்பவருக்கு பிறந்தவர். ஆதியாகமம் 30 அதிகாரம் 22-24 வசனங்கள் வரை.
அது மாத்திரமல்ல தன் அண்ணன்களால் பகைக்கப்பட்டவர் எதையும் வெளிப்படையாக சொல்லுகின்ற காரணத்தினாலே அண்ணன்களுடைய குற்றங்களை சொல்லுகிற காரணத்தினாலே ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே 3, 4, 8 வசனங்களிலே நாம் காணுகிறோம் அண்ணன்கள் சொந்த அண்ணன்கள் இவரை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல போர்த்திபார் மனைவி அவரை வற்புறுத்தி பாவம் செய்ய அழைத்த பொழுது அவர் மறுத்துவிட்ட காரணத்தினாலே 3 ஆண்டுகள் சிறையில் அவர் இருந்தார் ஆக 13 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அவர் இருந்து கடவுளுக்கு பயந்தவராகவும் பாவத்தை விட்டு ஓடி தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இளைஞன் என்று சொல்லி திருமறையிலே காணுகிறோம் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இளைஞனை நாம் உலகத்தில் கண்டிருக்கிறோமா எகிப்து அரசன் சொல்லுகிறான் இவன் அல்லவா ஒரு அற்புதமான மனிதன் ஒரு சிறந்த ஒரு இளைஞன் இவனிடத்தில் கடவுளின் இறை பக்தியும் இறை மாட்சிமையும் இருக்கிறது இவன் ஒரு புத்திசாலி ஏனென்றால் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் புரிந்து கொண்டார் இரண்டு மிக முக்கியமான இடத்தை பார்த்து நான் பலமுறை அதிர்ந்திருக்கிறேன் அது என்னவென்று சொன்னால் ஆதியாகமம் 39:2 ஆதியாகமம் 39:23 இந்த இரண்டு வசனங்களையும் படித்து பாருங்கள் தயவுசெய்து யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார் என்று போடவில்லை மாறாக ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் இது என்ன வார்த்தை இது கடவுள் நம்மத்தில் இருந்தால் என்ன நடக்கும் கடவுள் என் பட்சத்தில் இருந்தால் எவ்வளவு சிறப்பானது எந்த சூழ்நிலையில் இருந்தார் என்பது மிக முக்கியமானது அவன் சிறையில் இருந்தபொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் நியாயத்திற்காக நின்ற பொழுது தண்டிக்கப்பட்ட பொழுது அப்பொழுதும் இருந்தார் ஆண்டவர் துன்ப வேளையிலே மனம் கசந்த வேளையிலே அவரை அண்ணன்களால் பகைக்கப்பட்டு அவரை கொண்டு போய் படுகொழியில் போட்ட பொழுது ஆண்டவர் இருந்தார் பிரியமானவர்கள் இந்த உலகத்திலே நாம் யோசிக்கலாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி இந்த உலகத்தில் யாரெல்லாம் தள்ளப்படுகிறார்களோ உதாசீனப்படுத்தப்படுகிறார்களோ விரட்டி எடுக்கப்படுகிறார்களோ நசுக்கப்படுகிறார்களோ தூக்கி எறியப்படுகிறார்களோ கசக்கி பிழியப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார் யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார் இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடும் கூட ஆண்டவர் இருக்கிறார் நீ ஒருவேளை அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறாயா அல்லது உன்னை யாராவது ஓரம் கட்டிவிட்டார்களா அல்லது நீ நசுக்கப்பட்டிருக்கிறாயா அல்லது நீ துரத்தி எடுக்கப்பட்டிருக்கிறாயா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீ ஆண்டவரை பற்றிக்கொள் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பிரியமானவர்களே இந்த அருமையான மனிதன் இவன் ஒரு ஆன்மீகவாதி இவனிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி யார் புரிந்து கொண்டார் எகிப்தின் மன்னன் பார்வோன் புரிந்து கொண்டார் இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்களை குறித்து யோசித்து பாருங்கள் வாலிபர்களுடைய வாழ்க்கையே ஒரு சோதனையின் காலம்தான் அன்றைக்கு எகிப்து தேசத்திலே பார்வோன் வீட்டில் இருந்தபொழுது ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை அது எப்படிப்பட்ட சோதனை என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்களுடைய நிலை என்ன எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கின்ற ஒரு மனம் இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியில் இருக்கிறது ஐ வாண்ட் டு என்ஜாய் த வேர்ல்ட் இந்த உலகத்தின் மையப்பகுதி அல்லது மையமான இன்பத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற துடிப்பு எப்பொழுதும் வாலிபர்களிடத்தில் இருக்கிறது அது உண்மைதானே எபேசியருக்கு நிருபம் 2:3 சொல்லுகிறது இதோ மாமிச வேதனைகள் அல்லது மாமிசத்தினுடைய இச்சைகளுக்கு உட்படாமல் நீங்கள் தப்பித்து தூய்மை உள்ளவர்களாக வாழுங்கள் என்று பவுலப்பசன் சொல்லுகிறார் இந்த மாமிச இச்சைகள் மாமிசங்களுக்கு மாமிசத்தினுடைய எல்லா விதமான கட்டுப்பாடுகளுக்கும் நீங்கள் விலகி வாழுங்கள் என்கின்ற ஒரு கூக்குரலை எபேசியர் 2:3 சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்திய தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஐநா சபைக்கும் அல்லது ஒரு பெரிய மாநாட்டிற்கு அழைக்கப்பட்ட விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரு சிறு கதையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு காவல்துறையினர் ஒரு திருடனை துரத்தி கொண்டு சென்றார்கள் இரண்டு காவலாளர்கள் இரவு நேரத்தில் இந்த
மனிதனை திருடனை துரத்தி கொண்டே போனார்கள். இந்த திருடன் ஓடிக்கொண்டே இருந்தான். வெறும் நிலவு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கிறது. இவனுக்கு சென்று மறைவதற்கு இடமில்லை. அதனால் பக்கத்தில் இருந்த ஒரு கிணற்றுக்கு அருகாக சென்றான். அந்த கிணற்றை எட்டி பார்த்தான். அந்த கிணற்றிலே தண்ணீர் இல்லை. ஆகையினாலே தைரியமாக அங்கிருந்த ஒரு கயிறை பிடித்து அவன் இறங்க ஆரம்பித்தான். இறங்க ஆரம்பித்தவுடன் பாதியில் வந்தவுடனே மேலே காவலாளிகள் தேடிக்கொண்டிருக்கிறதை அவனால் ஓசை கேட்க முடிகிறது. எங்கே போனான் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலே சென்றால் காவலாளிகள் பிடித்து விடுவார்கள். சரி, தண்ணீர் இல்லையே, கீழே இறங்கலாம் என்று பார்த்தால் அங்கே ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்துக்கொண்டு நிற்கிறது. மேலே சென்றால் மரணம், கீழே சென்றாலும் மரணம். கயிறை பிடித்து அவன் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த கயிறை இரண்டு எலிகள், வெள்ளை எலியும் கருப்பு எலியும் சேர்ந்து அதை கடித்து கொண்டே இருக்கிறது. விளையாடி கொண்டு கடித்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அந்த கயிறு அறுந்து கீழே விழப்போகிறது, அல்லது இவன் மேலே சென்றால் மாட்டிக்கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவன் கயிறை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய ஓட்டை ஒன்று காணப்படுகிறது. அந்த ஓட்டையிலே ஒரு தேன் அடை ஒன்று இருக்கிறது. இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய சுண்டு விரலாலே அந்த தேன் அடைக்குள்ளாக கையை விட்டு அதை எடுத்து வாயில் வைத்து அதை சுவைத்த வண்ணமாக, ஆஹா, இந்த தேன் எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று சொல்கிறான். விவேகானந்தர் இந்த கதையை எதற்காக சொன்னார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள், அல்லது வாழ்வு முடிந்துவிடும். இந்த எலிகள் கருப்பு வெள்ளை என்பது நாட்களை குறிக்கும். நாட்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. மரணத்தை மனிதன் சந்திக்கப் போகிறான். இந்த இடைப்பட்ட காலத்திலே மனிதன் சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்கிறான். இன்றைக்கு அநேக இளைஞர்கள் சிற்றின்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே, அல்லது மாறலை குறித்து சிந்திக்காமல் இருக்கின்ற, அறநெறிகளை குறித்து சிந்திக்க தவறிய இடங்கள் மத்தியிலே இந்த யோசேப்பு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் யோசேப்பை முன் உதாரணமாக வைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, குறுகிய காலத்திலே பெரிய அளவில் உயர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாம் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி உழைக்காமலேயே சென்று கொண்டிருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே யோசேப்பை நாம் முன்னிறுத்துவோம் என்று சொன்னார். யோசேப்பு ஒரு சிறந்த மனிதனாக நம்மத்தில் இருக்கின்றார். அவரே ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய நல்ல பழக்கங்கள், அல்லது ஒரு மனிதனுடைய ஆன்மீகம் இஸ்ரவேல் சமுதாயம் முழுவதுக்கும் ஆசீர்வாதகமாக மாறியது. இன்றைக்கும் அநேக இளைஞர்கள் தாம் வாழ்க்கையிலே வளர்கின்ற பொழுது, தாம் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்கின்ற வேளையிலே அவர்கள் எந்த விதமான தவறான பழக்க வழக்கத்திற்கும் செல்லாமல் நேர்மையோடும் நீதியோடும் வாழ்வதினால் அவருடைய எதிர்காலம், அவருடைய சந்ததிகள் மிகவும் சிறப்பாக வாழும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகினாலே திருமறையிலிருந்து யோசேப்பை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, ஆன்மீகத்தின் வழிகாட்டியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இளைஞர்களின் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டி இயேசு கிறிஸ்து. மத்தேய நற்செய்தி நூல் 19:16-22 வசனங்கள் வரை நாம் படிக்க கேட்கின்றோம். இந்த பகுதியை படிப்போம் என்று சொன்னால், ஒரு இளைஞன், அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவர் என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்திலே ஓடி வந்து முழங்கால் படியிட்டு அவர் ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். வாட் ஷல் ஐ டூ டு ஹாவ் தி இட்டர்னல் லைஃப். இந்த மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். அவர் ஒரு பெரிய பணக்காரர், எல்லாம் இருக்கிறார், ஒன்றும் குறையில்லை. இந்த உலகத்தின் தேவைகள் ஒன்றும் அவருக்கு குறையில்லை. எல்லாம் இருக்கின்ற ஒரு மனிதன். ஆனால் அவரிடத்தில் இன்னொரு பண்பு இருக்கிறது. இயேசுவை பார்த்தவுடனே அவர் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நாம் மார்க்கு நற்செய்தியில் 10:17-31
லூக்கா நற்செய்தியில் 18 30 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அவர் முன்பாக ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பணிந்து கொண்டு முழந்தால் படியிட்டு பணிவு அவரிடத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக அவரிடத்தில் ஒரு பணிவு இருக்கிறது, நல்ல போதகரே என்று அவர் கேட்கிறார். ஆனால் அந்த பகுதி மத்தேயுவில் இல்லை, நல்ல போதகரே என்று அவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறார். எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்றை அவர் இழந்திருக்கிறார். அதனால் அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார், ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷல் ஐ டூ டு ஹாவ் தி இட்டர்னல் லைஃப் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நித்திய வாழ்வு என்றால் என்ன? பலர் பலவிதமாக சொல்வார். நித்திய வாழ்வு என்பது இந்த உலகத்தில் இருந்து நாம் மரித்த பிறகு அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவரோடு என்றென்றும் வாழும்படியாக தெரிவு செய்யப்பட்ட இடத்திலே நாம் நித்திய காலமாய் வாழ்வது நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுக்கு இந்த உலகத்திலிருந்தே நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் ஒரு பயிற்சி இடமாக மாறுகிறது. இந்த பயிற்சி இடத்திலே நாம் ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கின்றார். இந்த மனிதன் இயேசுவை பார்த்து நித்திய வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கேள்விகளில் மூன்று வகையான கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது. இரண்டாவது, உனக்கு தெரியுமா என்பதற்காக கேள்வி கேட்பது. மூன்றாவது, எல்லாம் அறிந்து கொள்ள, என்னை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது. இப்படி மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். இயேசு இடத்தில் இவனை பார்த்து கேட்ட கேள்வி, நித்திய வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்வேன்? அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ கட்டளைகளை கடைபிடித்திருக்கிறாயா, அதை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் சொல்லுகிற பதில், நான் இளமை காலத்திலிருந்தே, சிறு வயதிலிருந்தே அதை நான் பற்றிக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், எந்த கட்டளைகள் என்று சொல்லுகிற பொழுது, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தாய் தந்தையும் மதித்து நடப்பாயாக, கழுவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி ஐந்து கட்டளைகளை அவனுக்கு முன்பாக வைக்கின்றான். பிரியமானவர்களே, இந்த ஐந்து கட்டளைகள் ஆண்டவர் பின்பற்ற சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஐந்து கட்டளைகளும் மனிதர்களோடு தொடர்புடையது. இட் டீல்ஸ் வித் த ஃபெலோமென், அருகாமையில் இருப்பவர்களோடு இருக்கின்ற ஒரு உறவை காட்டுகிறது. 10 கட்டளையிலே முதல் 5 கட்டளைகள் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு அல்லது கட்டளைகளை கீழ்ப்படிதல். ஆனால் இந்த பிறகு வருகின்ற 5 கட்டளைகள் எப்படி என்று சொன்னால், பிற மனிதர்கள் நம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு உறவு நிலையை அது காட்டுகிறது. ஆக இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ இந்த கட்டளைகளை நீ கடைபிடி. அதற்கு அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் இளம் வயது முதலாக நான் செய்திருக்கிறேன். அவர் இயேசு சொல்லுகிறார், இன்னும் ஒரு குறை உன்னிடத்திலே இருக்கிறது. எல்லாம் இருந்தும் அவன் ஏன் நிலை வாழ்வை குறித்து யோசிக்க வேண்டும்? அவன் இடத்திலே ஒருவேளை நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவனுக்கு இடத்திலே சமாதானம் இல்லாமல் அலைந்திருக்கலாம். அதனால்தான் அவன் கேட்கிறார் நிலை வாழ்வை குறித்து. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்கிறது, நீ போய் எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரர்களுக்கு நீ கொடு, எல்லாவற்றையும் விற்று கொண்டு போ ஏழைகளுக்கு நீ கொடு என்று சொன்ன உடனே அவன் துக்க முகவுடையவனாய் திரும்பி சென்று விட்டான். பிரியமானவர்களே, இந்த பகுதி, திருமறை பகுதி, இஸ்ரவேல் சமுதாயம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு முன்னோடியான செய்தியை வைக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பணக்காரராக இருப்பது தவறல்ல, ஆனால் மற்றவர்கள் பற்றிய கரிசனை இல்லாதவர்களாக வாழ்வதுதான் தவறு. நீங்கள் பணம் வைத்திருக்கிறீர்கள் அல்லது சுகமாய் வாழ்கிறீர்கள், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவன் உணவு உண்டுகிறானா அல்லது மற்றவர்களை குறித்த கரிசனை எங்கே? நீ கட்டளைகளை கடைபிடித்தாய், ஆனால் ஆபிரகாமின் பிள்ளைகள் இன்னும் பசியோடு இருக்கிறார்கள், உணவில்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும்
இன்னும் வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களை குறித்த கரிசனை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் இல்லை. அவன் துக்க முகமுடையவனாய் அவன் சென்று விடுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஒரு முக்கியமான கருத்தை அன்றைக்கு இருக்கின்ற மக்களுக்கு வைக்கின்றார். அது என்னவென்று சொன்னால், ஆன்மீகம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல, ஒரு பக்கத்தில் பூ, இன்னொரு பக்கத்தில் தலை. ஒரு புறத்தை நாம் அழித்து விட்டால் அது செல்லா காசாக மாறிவிடும். அதே போலத்தான் ஆன்மீகம் என்பது கடவுள் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, பற்றுறுதி, ஆன்மீகம். ஆனால் அடுத்த புறம் சமயத்தில் மிக முக்கியமானது, மற்றவர்களுக்கு கொடுப்பது அல்லது மற்றவர்களை வாழ வைப்பது. நான் போன வாரத்திலே பேசிய மூன்று தூண்கள், இஸ்ரேவேல் மக்களுடைய மூன்று தூண்கள் குறித்து நான் சொன்னேன். அதில் ஒன்று மற்றவர்களுக்கு கொடுப்பது. பிரியமானவர்களே, சுயநலமாய் வாழ்ந்த இந்த மனிதனை ஆண்டவர் வெறும் கையாய் அனுப்பிவிட்டார். அவன் துக்கமுடையவனாய் அவன் சென்று விட்டான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 2:52 அவர் கடவுளுடைய பக்தியிலேயும் ஞானத்திலேயும் அறிவிலேயும் என்று சொல்லி வருகின்ற வசனங்களிலே அவர் மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்தார். உடல் வலித்திலேயும் ஞானத்திலேயும் ஆண்டவர் சிறந்து விளங்கினார். தெய்வ பக்தி அது மாத்திரமல்ல, மனிதருக்கு உகந்தவராக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சமயத்தில் இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, ஆன்மீகம். மற்றொரு புறம் சமுதாயத்தை நோக்கி பார்ப்பது. சமுதாயத்தை மட்டுமே பார்த்து கடவுளை நோக்கி பார்க்காமல் இருந்தால் அது தவறு. கடவுளையே பார்த்துவிட்டு மற்றவர்கள் குறித்த கரிசனை இல்லாம் என்று சொல்லி வாழ்ந்தால் அதுவும் தவறு. இரண்டு புறமும் நாம் மிக முக்கியமாக வைக்க வேண்டும். அதுதான் நாணயத்தில் இருக்கின்ற இரண்டு பக்கங்களைப் போல, ஒரு பக்கத்திலே பூ, இன்னொரு பக்கத்திலே தலை. ஆகினாலே அதற்கு ஏற்றாற் போல நாம் சமநிலையோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மத்தைய நற்செய்தியில் 25:37-47 வரை இருக்கின்ற பகுதியிலே, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் சமுதாய பணிகள் மிக மிக முக்கியமானது. நேற்று தினத்தில் ஒரு நண்பருக்கு, திருச்சபையின் நண்பருக்கு ஃபோன் செய்தோம். அவர் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலை, லாக்டவுன் பீரியடில் அநேகர் உணவில்லாமல் இருக்கிறார்கள் ஐயா, அவர்களுக்காக நான் உணவளித்து கொண்டிருக்கேன் என்று அவர் சொன்னார். எவ்வளோ அற்புதமான ஒரு சிந்தனை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே ஏறக்குறைய 1,75,00,000 ரூபாய், ஒருவேளை அதுக்கும் அதிகமாக இருக்கலாம், நமது சென்னை பேராயரின் வழியாக உதவி செய்யப்பட்டிருக்கிறது. பல கிராம மக்கள், நம்ம திருச்சபையிலேயும் அநேக கிராம மக்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட உதவி செய்தால் வழிய நாம் கடவுளை நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிக்கவும் ஆன்மீகத்தில் வளரவும் ஆண்டவர் அழைக்கின்றார். குறிப்பாக இந்த மனிதன் நித்திய ஜீவனை பெறுவதற்காக வந்தான். இன்றைக்கு அநேக இளைஞர்கள் நித்திய ஜீவனை பெறாமல் இருக்கிறார். அவர்களும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் வில்ஃபர் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு பெரிய சிறந்த ஒரு நீச்சல் வீரர். அவருடைய ஸ்பெஷல் என்னவென்று சொன்னால், பல அடி தூரம் மேலே சென்று கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடியிலிருந்து அங்கிருந்து செங்குத்தாக குதிப்பது. அப்படிப்பட்ட ஒரு நீச்சல் வீரர், ஒரு சூப்பர் டைவர். அவர் ஒரு நாள் இரவு முழுவதுமாக தூக்கம் இல்லாமல் இருந்த காரணத்தினாலே இரவு 1 மணிக்கு, அதாவது காலை 1 மணிக்கு எழுந்து அவர் நீச்சல் குளத்திற்கு நீச்சல் பயிற்சி செய்வதற்காக அவர் சென்றார். அப்படி செல்லுகிற பொழுது அந்த நீச்சல் குளத்திலே சென்று பார்த்தார். அதற்கு பிறகு மேலே சென்று ஏறி அவருடைய டைவிங் போர்டிலே தனது 2 கரங்களையும் அவர் விரித்தார், மேலிருந்து கீழே குதிப்பதற்காக. அப்பொழுது தான் அவர் யோசித்தார். ஏதோ ஒன்று அவருக்கு மனதில் பட்டது. தாம் இன்றைக்கு பெரிய புகழோடு இருக்கிறோம், ஆனால்
என்னுடைய அம்மா சிறு வயதிலே கற்றுக் கொடுத்த ஆன்மீகத்தை நான் விட்டுவிட்டேன். அவர்கள் சொல்லிக் கொடுத்த மனப்பாட வசனங்கள் அல்லது செய்திகளை நான் இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று உணர்ந்து அவர் ஏனோ மேலிருந்து கீழே இறங்கி வந்து விட்டார். வந்த பிறகு அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தா திரும்பும் ஒருமுறை அவர் அப்படியே அதிர்ந்து போனார். காரணம் என்னவென்று சொன்னால், நிலவு ஒளியிலே அங்கே மேல் இருக்கின்ற அதற்கு கீழாக இருக்கின்ற அந்த இலைகள் இந்த நிழல் பட்டு அங்கே தண்ணீர் இருப்பதைப் போல் அவர் கண்டார் முதல் முறை. ஆனால் இப்பொழுது அந்த ஸ்விம்மிங் பூலிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. ஏனென்று சொன்னால் மெயின்டெனன்ஸுக்காக எல்லா தண்ணீரையும் எடுத்து விட்டு சென்று விட்டார்கள் காலையிலே நிரப்புவதற்காக. அது தெரியாமல் இவர் மேலே சென்று விட்டார். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவேளை அவர் மேலிருந்து கீழே குதித்திருந்தால் ஏறக்குறைய அவருடைய உடல் முழுவதும் சிதைந்து போய் அன்றைக்கு இரவே மரித்திருப்பார். அன்றையிலிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மீண்டுமாக ஆண்டவரை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அந்த மனிதன் ஒருவேளை கடந்து சென்று விட்டான் இயேசுவை, இயேசுடைய அருளரை ஏற்றுக்கொள்ளாமல், அறிவுரை ஏற்றுக்கொள்ளாமல். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு சிறந்த மனிதனாக வாழ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, திருச்சபை இளைஞர்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறது. திருச்சபை இளைஞர்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறது. த யங் பீப்புள் நீட்ஸ் மாடல்ஸ் நாட் கிரிட்டிக்ஸ் என்று சொல்லி ஜான் ஹூடன் என்பவர் சொல்லுகிறார். திருச்சபை இளைஞர்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியாய் முன்மாதிரியாய் இருக்க வேண்டுமே தவிர, அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் திறனாய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜான் ஹூடன் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹியூபர்ட் ஹோவர் என்று சொல்லப்படுகிற ஒரு அழகாக சொல்கிறார், ஓல்ட் பீப்புள் டிக்ளேர்ஸ் வார் பட் யூத் மஸ்ட் ஃபைட் அண்ட் டை. பெரியவர்கள் சண்டையை தொடங்குகிறார்கள், கடைசியிலே மடிவதும் சண்டை போடுவதும் இளைஞர்கள் தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது எத்தனை உண்மை! யூத் இஸ் எ கிளீன் ஸ்லேட், ஹலோ ஜீசஸ் டு ரைட் ஆன் இட். எல்லா இளைஞர்களும் ஒரு வெறும் ஒரு சுத்தம் செய்யப்பட்ட ஒரு பலகைகளைப் போல இருக்கிறார். அவர்களை அந்த பலகையிலே இயேசு தான் எழுத வேண்டும். சில நேரங்களிலே நமது விருப்பங்களை அந்த பலகையிலே எழுதிவிட்டு போகிவிடுவோம். சில திருச்சபைகளிலே சண்டை வருவதற்கான காரணம் பெரியவர்கள் தான். பெரியவர்களுடைய சண்டை அதிகமாக உள்ளே பாதித்து இளைஞர்களை அதிகமாக பிரித்து விடுகிறது. எங்களுடைய திருச்சபையிலே ஒரு நாள் ஏற்பட்ட பிரச்சனை, இளைஞர்கள் எல்லாம் நன்றாக தான் வழிபட்டு கொண்டிருந்தார்கள், அருமையான ஃபெலோஷிப்பில் இருந்தார். ஆனால் அந்த எலெக்ஷன் வந்த பிறகு அவர்கள் இரண்டாக மூன்றாக பிரிந்து விட்டார்கள். காரணம், பெரியவர்களுடைய சண்டை இந்த சிறுவர்களை அல்லது வாலிபர்களை பாதிக்க ஆரம்பித்தது. பெரியமானவர்களே, இன்றைக்கு நம்மத்தில் இருக்கின்ற இளைஞர்களை குறித்த சிந்தனை உங்களுக்கு என்ன இருக்கிறது? இன்றைக்கு திருச்சபை முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இடத்திலே நீங்கள் அனைவரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இடத்திலே நீங்கள் முன்மாதிரியாக இல்லாமல் அவர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் சொன்னால் அது மிகையாகாது. நமது விருப்பத்திற்கு ஏற்ப சில நேரங்களிலே இந்த வாலிபர்களை வழிநடத்தி விடுகிறோம். நமது சொந்த சுயத்திற்காக இவர்களை நாம் எடுத்து பயன்படுத்தி விடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் நம்மை ஒரு முன்மாதிரியாய் பார்க்கிறார்கள். அந்த முன்மாதிரியோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த இளைஞர்களுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த காலங்கள் அது கரைந்து போகின்ற காலங்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இரண்டாவதாக, இது ஒரு கரை சேருகின்ற பருவம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மூன்றாவதாக, இது ஒரு கர்த்தரை தேடுகின்ற ஒரு காலம் என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். மிக வேகமாக வளர வேண்டும், அது மாத்திரமல்ல குறுகிய காலத்திலே ஒரு பெரிய உச்சக்கத்தத்தை அடைய வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம், அல்லது எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் இருக்கிறது. பெரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்த, ஆன்மீகத்தில் வளர்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். தூய மார்க்க ஆலயமாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இளைஞர்களை, நம்மிடத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நல் வழிபடுத்தி வளர்க்கவில்லை என்று சொன்னால் எதிர்கால திருச்சபை அழிந்துவிடும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற இளைஞர்களை குறித்த கரிசனை
எங்களுக்கு ஆண்டவரே பல நேரங்களில் இருந்ததில்லை சுவாமி. அவர்களும் எங்களைப் போலவே இந்த உலகத்தில் ஒருவரை ஒரு பகைக்கிறார்கள், சில நேரங்களில் பிரிந்து காணப்படுகிறார்கள். இவர்களுக்குள்ளே ஒற்றுமையினை தந்தரும். இந்த இளைஞர்களுக்கு முன்பாக நாங்கள் முன்மாதிரியாய் இந்த திருச்சபை திகழ நீர் அருள் தாரும் சுவாமி. வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும் இந்த கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் இணைந்து விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்தில் எழுந்தறினார். பரமிடத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன், ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமது தமிழ்நாடு அரசு அறிவிப்பு நமக்கு கொடுக்கும் வரை நாம் தொடர்ந்து வழிபாடுகளில் பங்கு பெற முடியாமல் இருக்கின்றோம். அரசினுடைய அறிவிப்பை பெற்ற பிறகு திரும்பமாக வழிபாட்டு தளம் திறக்கப்படும் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமது தூய மார்க்கு ஆலயத்திற்கு பின்புறமாக இருக்கின்ற இடத்தை வாங்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். நமது திருச்சபையினுடைய பிசி அங்கத்தினர் வழியாகவும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நிலம் வாங்குதல் தொடர்பான குழுவும் இணைந்து உங்கள் அனைவரையும் கடந்த நாட்களிலே பலரை தொடர்பு கொண்டோம். குறிப்பாக ஏற்கனவே வாக்குறுதிகளை கொடுத்தவர்களை நாங்கள் அணுகினோம். பிரியமானவர்களே, இதன் வழியாக கடந்த வாரத்தில் பெறப்பட்ட தொகை 37.17 லட்சம் ரூபாய் என்பதை உங்களிடத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நமக்கு முன்பதாய் இருக்கின்ற பணமானது சேரப்பட வேண்டிய தொகையானது மலை போன்று இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவைகளை வாய்க்க செய்வார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். பிரியமானவர்களே, கடவுளுக்காக கொடுத்தவர்கள் ஒரு காரம் குறைந்து போனதில்லை. கடவுளுக்காக கொடுக்கிறவர்கள் திருச்சபைக்காக கொடுக்கிறவர்களை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கின்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்பதை திருமறை பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகினாலே உதாரத்துவமாக நீங்கள் கொடுங்கள். குறிப்பாக இதற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். குறிப்பாக இந்த கொரோனா வியாதி வந்த காரணத்தினாலே அல்லது அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அநேகரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. பொருளாதார ரீதியாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களால் முடிந்த அளவிலே கொடுக்க இயலாமை இருக்கின்ற சூழ்நிலையிலே இதற்காக நீங்கள் இறைவேண்டல் ஜபம் செய்யும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்காய் கொடுங்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரத்திலே இறை மக்கள் அன்றைக்கிருந்த திருச்சபை மக்கள் தங்களது உடைமைகளை விற்று கொண்டு வந்து அந்த பணத்தை அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே வைத்தார்கள் என்று சொல்லி 2 அதிகாரத்திலே நாம் காணுகின்றோம். அவனமாகவே நாம் உதாரத்துவமாய் கொடுப்போம். இந்த ஊழியத்தை அதிகமாக தாங்குவோம். உங்களிடத்திலே தொலைபேசி கொண்டு அல்லது தொடர்பு கொண்டு உங்களிடத்திலே பேசுகின்ற பொழுது நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் இந்த ஒப்புதலை நீங்கள் அளிக்கலாம். சேகரத்தின் பொருளர் அவர்களையும் அல்லது ஆயரையும் நீங்கள் சந்தித்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல நமது திருச்சபையினுடைய வங்கி கணக்குகள் இந்த காணொலியின் கீழாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்களையும் நீங்கள் அறிந்து நேரடியாகவும் நீங்கள் செலுத்தும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆமேன். திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம்.
நமது திருச்சபை சென்னை பேராயம் சிஎஸ்ஐ தூய மார்க் ஆலயம் சேலையூர் குருசேகரத்தை சார்ந்த திரு எம் கோயில்ராஜ் திருமதி கே கிரேஸ்லெட் என்பவருடைய மகன் செல்வன் ஜிம் எலியாட் ஆண்ட்ரூஸ் என்பவருக்கும் சென்னை பேராயம் சிஎஸ்ஐ தூய தோம ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற திரு ஜியோஃப்ரி சாம்வெல் ஜிஜி சாம்வெல் என்பவருடைய மகள் செல்வி இவாஞ்சலின் சாம்வெல் என்பவருக்கும் திருமணம் நிச்சயப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இவ்விருவருக்கும் இந்த தூய நிலைமையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமானதோ அதை திருச்சபை ஆயருக்கு நீங்கள் எழுத்து வழியே தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போறவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்திற்கு அருளி அவர்களை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் கடவுளே, ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றாய் இணைத்த ஆண்டவர், இப்பொழுதும் அருமையான திரு ஜிம் எலியட் ஆண்ட்ரூ செல்வி இவாஞ்சலின் சாமுவேல் ஆகியவர்கள் இருவரையும் ஒன்றாய் இணைக்க திட்டம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் திருமண வாழ்விலே இணைந்து வாழ்வதை குறித்த அறிவையும் ஞானத்தையும் நீர் இவர்களுக்குள்ளே புகுத்தி அருளும், கற்பித்தருளும். குறிப்பாக இவர்கள் இரு குடும்பமும் ஒன்றாய் இணைகின்ற பொழுது இவர்கள் அன்பையும் சந்தோஷத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள நீர் அருள் தாரம். திருமண நிகழ்வுகள் எல்லாவற்றும் கரங்களை ஒப்படைக்கிறோம். நீர் நாசிரியத்தில் கானாவூரில் திருமணத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதித்து சாட்சியாக இருந்தீர். அவ்வண்ணமாகவே இந்த குடும்பத்திலேயும் உமது கிருபையும் சமாதானத்தையும் தந்தரல வண்ணமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமீன். ஜபம் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே இந்த திருச்சபையில் பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியார்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாக நீ தந்து வந்த சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் தீர்க்காயசுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இனிமேல் வருகின்ற நாட்களிலே அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல உடல்நலத்தையும் தந்து வழிநடத்தும் சுவாமி. வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிற ஆண்டவர், கர்த்தர் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை தந்துடுறோம். குறிப்பாக திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். 128 சங்கீதம் சொல்லுகிற வண்ணமாக அனைத்து ஆசுவாதங்களும் அவர்களுக்கு பொருந்த நீர் அருள் திரவணமாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவாய் நீ தந்து ஆண்டவரே சியோனின் நன்மைகளையும் சியோனின் ஆசுவாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். திருமண நாளை காணுகிறவர்களையும் அருமையான பிறந்த நாளை காணுகிறவர்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துடும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை மீண்டும் ஆய் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனையிலே 333 பாடல், எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் பாடுவோம்.
தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ளப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் ரசித்துக் கொள்ளும். ராஜும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கும் நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரையும் இந்த ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும். சமாதானத்திற்காக ஜபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புவருமாகி கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அடியார்களாகிய நாங்கள் எவ்வித விரோதிகளுக்கும் வல்லமைகளுக்கும் பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரயத்தங்களிலும் இருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாய் எங்களை காப்பாற்றியருளும். தேவ கிருபைக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். எல்லா அதிகாரமும் வல்லமையும் உடைய ஆண்டவரே, நீர் தாமே எல்லா நன்மைக்கும் காரணர். உமது திருநாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் நெஞ்சத்திலே பொருத்தி மெய் தெய்வ பக்தியை எங்களுக்குள்ளே வளரப்பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிறுத்தியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக, மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து திருச்சபையில் ஒன்று கூடி நாங்கள் இறைவேண்டல் செய்ய முடியவில்லை, இந்த
வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஆதங்கத்தில் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று திருமறை சொல்லுகிற வண்ணமாகவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இந்த கொடிய கொரோனா நோய் முழுவதுமாக அழிந்து போகும்படியாக நீர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும்படியாயுமே நான் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை சுகவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவளை சுகப்படுத்தும் ஆண்டவரே. பண கஷ்டத்தில் இருப்பவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், பலவிதமான துன்பத்தில் இருப்பவர்கள், சமாதானம் இழந்திருப்பவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவருக்கு வேண்டிய உதவிகளை நீ செய்தலும் சுவாமி. குறிப்பாக கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற வேளையிலே, அந்த குடும்பங்கள் ஆண்டவரே பெரிய அச்சுறுத்தலில் இருக்கின்ற காலங்களிலே கர்த்தர் அவர்களை குணப்படுத்த வேண்டுமா என்பதில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இரண்டு தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்கின்ற வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே இந்த கொடிய நோய் பாதிக்கப்பட்டு யாராவது இருப்பார்கள் சொன்னால் அவர்களுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். கர்த்தர் அவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபையினுடைய இடம் வாங்குவதை குறித்து உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த இடத்தை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்தினரிடத்திலேயும் அங்கத்தினிடத்திலையும் நீர் பேசி ஆண்டவரே அவர் மனதுகளை திறந்தரல வேண்டுமா என்பதில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களால் முடிந்த முயற்சியை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர் என்ற வசனத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை நீர் ஆசீர்வதித்து காத்தணும். இப்பொழுதும் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இளைஞர்கள் எங்கள் திருச்சபையில் இன்றைக்கு ஆண்டவரே பலவித நிலையிலே இருக்கிறார்கள், பலவிதமான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு துணை செய்யும் வழியாக எங்களுடைய வாழ்க்கை அமையும். ஒவ்வொரு இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டிய அல்லது ஊக்கப்படுத்த வேண்டிய அல்லது ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டிய பொறுப்பை பெரியவர்களாக எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர் சுவாமி. ஆனால் சில வேளையிலே நாங்கள் சிறிய மனதோடு நாங்கள் செயல்பட்டு விடுகிறோம். இந்த வாலிபர்கள் நாளைய தினத்திலே, இன்றைக்கும் நாளைய தினத்திற்கும் எக்காலத்திற்கும் அவர்கள் தலைவராக விளங்கக்கூடியவர்கள். அவர்களுடைய இருதயங்களிலே ஆன்மீகத்தை வளர்க்கின்ற முயற்சியை செய்ய நீர் எங்களுக்கு அருள் தர வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குற்றம் குறைகள் அனைத்தையும் நீர் மன்னித்தரலும் சுவாமி. ஒரு புதிய படைப்பாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் அருள்தார். வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும். முது பிள்ளைகளை வீடுகளிலே தங்கி இந்த காணொலியின் வழியாக ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் நம் அனைவருக்கு கொடுப்போம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 384வது பாடல், யுத்தம் செய்வோம் வாரும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து அகமகிழ்ந்து பாடுவோம்.
நாம் யாவரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமேன்.